ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பந்துக்களின் நலனுக்காக தபோல்கர் எழுதிய ஸ்ரீ சாயி சச்சரிதம் என்ற ஸ்ரீ சாயி ராமாயணத்தின் 19 அத்தியாயம் மினி ஷேடிலிருந்து. சாய் பக்தர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள். தயையே உருவமாக கொண்ட சமர்த்த சாயி தன் பக்தர்களுக்கு எப்பொழுதும் பக்தி மார்க்கத்தின் பெருமையையும் நாமஸ்மரணத்தின் மகிமையையும் போதித்து வந்தார். பாபாவின் போதனைகளை பின்பற்றி நடக்கும் பக்தர்கள் அனைத்து சம்சார துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு அமைதியான வாழ்க்கையை நடத்தினர். இப்பொழுது நாம் சென்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம். தன்னிடம் வந்த அக்கிழவியை பாபா அன்புடன் நோக்கி, தாயே, எதற்காக இவ்வளவு கடினமான துன்பங்களை உங்கள் உடல் மீது ஏற்றிக்கொள்கிறீர்கள்? நீங்கள் என்னுடைய தாய், நான் உங்களது மகன். இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கூறுகிறேன், கேட்பீர்களாக. எனது குரு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு முஸ்லிம் ரிஷி ஆவார். அவருக்கு சேவை செய்வதை மட்டுமே எனது கடமையாக கருதி நான் வாழ்ந்து வந்தேன். அவர் எனக்கு எந்த மந்திரமும் உபதேசிக்கவில்லை. அவர் என்னிடம் கேட்டதெல்லாம் 2 பைசாக்கள் மட்டுமே. அதை நான் என் குருவுக்கு அளித்துவிட்டு அவரிடம் மந்திரம் வேண்டினேன். அவர் கூறிய 2 பைசாக்கள் என்பது பரிபூரண நம்பிக்கையும் பொறுமையுமே. இதை என் குருவின் பாதங்களில் சமர்ப்பித்தவுடன் அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்து என்னை ஆசிர்வதித்தார். ஆகவே தாயே, பொறுமையும் சகிப்புத்தன்மையுமே தைரியமாகும். அதை எப்பொழுதும் தொலைத்து விடாதீர்கள். எவ்வளவு கடினமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் நம்பிக்கையும் பொறுமையும் உங்களை கரை சேர்த்துவிடும். நான் என் குருவிடம் இருந்த 12 வருடங்களும் அவர் என்னை ஒரு குழந்தை போல பாவித்து வளர்த்தார். நான் எப்பொழுதும் அவர் பாதங்களில் சரணடைந்து இருப்பதை விரும்பினேன். அவர் என்னை அனைத்து சங்கடங்களிலிருந்தும் காத்து ரட்சித்தார். ஆகையால் மந்திரங்கள் எதுவும் தேவையில்லை. என்னிடம் நீங்கள் உறுதியான விசுவாசம் வைத்தாலே உங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றம் தானே கிட்டும். இப்பொழுது நீங்கள் பட்டினி இருப்பதை விட்டுவிட்டு ஆகாரம் உட்கொள்ளுங்கள் என்று பாபா கூறவும் கிழவியும் உடன்பட்டு தனது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டாள். இந்த கதையை ஷாமாவிடமிருந்து கேட்ட தபோல்கருக்கு பாபா தகுந்த சமயத்தில் தனக்கே இந்த அறிவுரையை கூறியதாக எண்ணிக்கொண்டு மசூதிக்கு சென்றார். பாபா அவரை நோக்கி, ஷாமா கூறிய கதையை கேட்டீரா? அதன் அர்த்தம் புரிந்ததா என்று கேட்டார். மேலும் இந்த கதையை எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும்படியும் அது அவருக்கு பல விதங்களில் நன்மை அளிக்கும் என்றும் கூறினார். பாபாவுக்கு அறிவுரை வழங்குவதற்கு குறிப்பிட்ட நேரமோ காலமோ தேவையில்லை. சந்தர்ப்பம் நேரிட்ட போதெல்லாம் தாராளமாக அதை வழங்குவார். ஒருமுறை பாபாவின் பக்தன் ஒருவன் வேறொரு மனிதரை உதர்க்கமான எண்ணத்துடன் அவருடைய குறைகளை மற்றவர்கள் முன் பழித்து பேசினான். அவசியமின்றி மற்றவர்களை பற்றி புறங்கூறுவது தவறு. முனிவர்கள் இதை வேறு கோணத்திலிருந்து பார்க்கின்றனர். அழுக்கை நீக்க மண், நீர், சோப்பு போன்ற பல வழிகள் உள்ளன. ஆனால் புறங்கூறுபவன் மற்றவர்களது அழுக்கை தனது நாவினால் அகற்றி நீக்குகிறான். பாபா தனது நிறை பேரறிவினால் புறங்கூறுபவனுடைய செயலை அறிந்திருந்தார். ஒருநாள் மதியம் பாபா அவனை பார்த்து வேலிக்கருகில் மலத்தை உண்ணும் ஒரு பன்றியை சுட்டி காண்பித்து, பார், அது எத்தகைய பேராவலுடன் மலத்தை விழுங்குகிறது. உனது நடத்தையும் அவ்வாறே. உனது தோழர்களை நீ மனதார திட்டிக் கொண்டே இருக்கிறாய். பல நற்செயல்கள் செய்ததால் கிடைத்த இந்த மனித பிறவியை வீணடித்து நீ இவ்வாறு நடந்து கொண்டால் ஷீரடி உனக்கு எந்த விதத்தில் உதவி செய்யும் என்று கேட்டு அவனுக்கு அறிவுரை வழங்கினார். அந்த பக்தனும் அந்த பாடத்தை ஏற்று திருந்தினான். மற்றொரு சுவையான நிகழ்வை கேளுங்கள். ஒரு நாள் மதியம் உச்சி வேளையில் ராதாகிருஷ்ண மாயியின் வீட்டுக்கருகில் வந்த பாபா தன்னுடன் இருந்த சிலரை நோக்கி ஒரு ஏணியை கொண்டு வரும்படி கூறினார். ஏணி வந்ததும் பாபா குறிப்பிட்டபடி அதை ஒரு வீட்டின் மீது சார்த்தி வைத்தனர். சாயி கிடுகிடுவென ஏணியில் ஏறி வாமன் கோந்தகருடைய வீட்டுக் கூரையில் ஏறி பக்கத்தில் இருந்த ராதாகிருஷ்ண மாயியின் கூரையின் மீது நடந்து சென்று மற்றொரு மூலையிலிருந்து இறங்கினார். பாபா மனதில் என்ன குறிக்கோளுடன் இவ்விதம் நடந்து கொண்டார் என்பதை ஒருவரும் அறிய இயலவில்லை. ராதாகிருஷ்ண மாயி மலேரியா காய்ச்சலால் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அதை விரட்ட அவர் இவ்வாறு செய்திருக்கலாம். கீழே இறங்கின உடனேயே ஏணியை கொண்டு வந்தவருக்கு பாபா 2 ரூபாய் கொடுத்தார். சிலர் தைரியத்துடன் பாபாவை
ஏன் அவர் இவ்வளவு அதிகம் கொடுத்தார் என்று கேட்டதற்கு, சிறிதளவாயினும் யாருடைய உழைப்பையும் இலவசமாக பெற்றுக்கொள்ளாதே, மற்றவர்களிடம் வேலை வாங்கிக்கொள், ஆனால் அவருடைய உழைப்பு எவ்வளவு என்பதை அறிந்து கொள். உழைப்பவனுக்கு கூலி ஒழுங்காகவும் திருப்திகரமாகவும் அளிக்கப்பட்டால் அவன் இன்னும் சிறப்பாக வேலை செய்வான், முதலாளிகளும் லாபம் அடைவார்கள் என்று பாபா கூறினார். பாபா கூறிய இக்கொள்கை பின்பற்றப்பட்டால் தொழிலாளி முதலாளி மனஸ்தாபமும் இல்லை, வேலை நிறுத்தங்களுக்கும் இடமில்லை. அடுத்ததாக நமது குணத்தை பற்றிய பாபாவின் அறிவுரைகள் விலை மதிக்க முடியாதவை. அவைகளை மனதில் ஏற்று செயல்படுத்தினால் அவை நமக்கு மிகுந்த நன்மையை விளைவிக்கும். தாகமாயிருப்போருக்கு தண்ணீர் கொடுத்த பொழுதும், பசியாயிருப்போருக்கு உணவளித்த பொழுதும், ஆடையற்றவர்களுக்கு ஆடையளித்த பொழுதும், உட்காருவதற்கு உங்கள் திண்ணையை மற்றவர்க்கு அளித்த பொழுதும் ஸ்ரீஹரி நிச்சயம் மகிழ்கிறார். உலகமே தலைகீழாக மாறட்டும், நீங்கள் இருந்த இடத்திலேயே இருங்கள். உங்கள் இடத்தில் இருந்து கொண்டே அனைத்து விஷயங்களையும் உங்கள் முன் கடந்து செல்லும் ஒரு காட்சியாக அமைதியுடன் பார்த்து கொண்டிருங்கள். உங்களிடமிருந்து என்னை பிரிக்கும் வேற்றுமை சுவரை இடித்தால் பிறகு இரண்டரக் களத்தல் எளிதாகிறது. கடவுளே அனைத்திற்கும் ஒரே உரிமையாளர், அல்லாஹ் மாலிக். அவரது சங்கல்பமே ஈடேறும். அவரே நமது உள்ளத்தின் ஆசைகளை பூர்த்தி செய்வார். முன்ஜென்ம உறவின் மூலமாகவே நாம் இணைந்துள்ளோம். ஒருவருக்கொருவர் அன்பாயிருந்தும் சேவை செய்தும் நாம் மகிழ்ச்சியுடன் இருப்போம். மீண்டும் அடுத்த வாரம் 20வது அத்தியாயத்தில் நாம் சந்திப்போம். ஓம் சாயிராம்.